வெல்கம் பேக் டு ரானுமா டீச்சர். நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? மட்டன் மிளகு கறி அப்படின்னு சொல்லலாம், எண்ணெய் கறின்னு சொல்லலாம். மட்டன் மிளகு கறிக்கு அரை கிலோ நான் மட்டன் எடுத்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் சீரகம், 3 வத்தல், 2 ஸ்பூன் மிளகு, நம்மளுக்கு வதக்கிறதுக்கு வெங்காயம் 50 கிராம் வெங்காயம். வாங்க அடுத்து என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மட்டன் வதக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம். நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த டைமில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம வத்தல் கிள்ளி வச்சுருக்கோம்ல, அது ஒரு உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 வத்தல் போட்டிருக்கேன், 1/2 கிலோ மட்டனுக்கு. இது கொஞ்சம் நல்லா செவந்து வரவும் மட்டனை போட்டு வதக்கலாம். சரி, நல்லாயிருக்கும். பருப்பு சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இந்த டைமில் நம்ம மட்டனை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுவோம். மட்டன் நல்லா வதங்கிருச்சு, இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சீரக பொடி. சீரகம் ஏற்கனவே எடுத்து காமிச்சேன்ல, 2 ஸ்பூன் அதை எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகு தனியாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம இறக்கணுன்னா போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து மிளகும் வத்தலும் தான் இதுக்கு தேவையான பொருட்களை. நம்ம மிளகு வந்து இறக்கணுன்னு போட்டுக்கலாம். இதை வச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சவுண்டு வரட்டும். 10 எத்தனை சவுண்டுன்னு கணக்கு கிடையாது, 10 நிமிஷம் கண்டிப்பாக வைக்கணும். வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சிறுத்தே போடுங்க, அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுவோம், நம்ம மட்டன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம மட்டன் சூப்பராக வந்திருக்கு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இறக்க போகிறோம். 1 ஸ்பூன் நிறையா மிளகு பொடி போட்டு இறக்கிடலாம். நல்லா மிளகு ஃப்ளேவர் சூப்பராக வரும். நம்மளுடைய மட்டன் மிளகு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட இன்னொரு எபிசோடில் உங்கள் அனைவரையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.